புதிய மாவட்டமாக உருவாக்கப்பட்ட கள்ளக்குறிச்சியில் மரச்சிற்ப தொழில் மிகவும் பிரபலமானது. கள்ளக்குறிச்சியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த மரச்சிற்ப தொழிலை பாரம்பரிய முறையில் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகின்றனர். ராஜகணபதி, விழிகளை மூடிய புத்தர், கீதை உபதேச பேனல், திருப்பதி பாலாஜி, வீணை சரஸ்வதி என பல்வேறு மரச்சிற்பங்களுக்கு பெயர் போனது கள்ளக்குறிச்சி. கள்வராயன் வளைக்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் இங்கு வந்து தங்களுக்கு தேவையான சிற்பங்களை ஆர்டர் செய்து வாங்கும் அளவிற்கு பிரபலமானது. அன்னை தெரசா, காந்தி, அரசியல் தலைவர்கள் என வாடிக்கையாளர்கள் விரும்புவதையும் வடிவமைத்து தருகிறார்கள். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த மரச்சிற்பம் தயாரிப்போர், கைவினை தொழிலாளர், தொழில் கூட்டுறவு சங்கம் மற்றும் கள்ளக்குறிச்சி விருக்ஷா மரச்சிற்ப கைவினை தொழில் கூட்டமைப்பினர் சார்பில் சென்னை கிண்டியில் உள்ள புவியியல் குறியீடுகள் பதிவுத்துறை அலுவலகத்தில் 2013 மரச்சிற்பத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கிட வேண்டி விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கையை ஏற்று பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு கடந்த மாதம் 14 கள்ளக்குறிச்சி மரச்சிற்பத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. இதற்கு தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்த மரச்சிற்பி சங்கத்தின் தலைவர் சக்திவேல், சிற்பங்களுக்கு தேவையான மரங்கள் பெரும்பாலும் மற்ற மாநிலங்களிலிருந்து கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்த புவிசார் குறியீடு கிடைச்சதுனால வந்து கள்ளக்குறிச்சி மரச்சிற்பம் வந்து உலக அளவில் போற்றக்கூடிய ஒரு மரச்சிற்பமா எல்லாருக்கும் தெரிய அளவுக்கு வந்திருக்கு. அப்படி வந்த இந்த மரச்சிற்ப தொழிலை வந்து தமிழக அரசு வந்து நம்ம இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கள்ளக்குறிச்சி மரச்சிற்பத்துக்குன்னு ஒரு தனி ஒரு பூங்கா, மரச்சிற்ப தொழில் பூங்கான்றதை ஒன்று ஏற்படுத்தி தரணும். கள்ளக்குறிச்சியில் மரச்சிற்ப பூங்கா அமைத்து தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ள மரச்சிற்பி சங்கத்தினர் இந்த பூங்கா அமைப்பதன் மூலம் தங்கள் சிற்பங்களுக்கு உரிய விலை கிடைக்கும் என்று நம்புகின்றனர். கள்ளக்குறிச்சியிலிருந்து செய்தியாளர் கார்த்திக், நியூஸ் 7 தமிழ்.